ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நிசம் எல்லாரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக நல்ல முறுமுறுவான ஒரு அரிசி மாவு அப்பளம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்பளம் வந்து சட்டனை செஞ்சிடல, ஒரே நாளில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்ட அரிசியை ஊற வச்சு அரைச்சி இல்லைனா வந்து கஞ்சி காய்ச்சி கூழ் காய்ச்சி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லைங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளோதாங்க ஆகும். அதுக்கப்புறமா இது ஒரே நாளில் வந்து காய வச்சு நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சம்மரில் இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா ஒரு டப்பாலனு போட்டு நல்லா வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கப் அரிசி மாவில் தாராளமாக 50 வரைக்கும் கூட நம்ம அப்பளம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. வாங்க அந்த அப்பளத்தை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கப் அளவுக்கு வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மாவெடுக்க போகிறோமோ அந்த கப்பில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு பக்கமாக. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து உடனே மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கொதிக்க விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து 3 கப் அளவுக்கு மொத்தத்தில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்தியிருக்கும். இந்த மாவுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். இப்போ 2 கப் அளவு ஊற்றிருக்கீங்க. ஊற்றிட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இல்லைனா கரண்டி வச்சு கூட நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பேலன்ஸ் 1 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். டோட்டலாக வந்து 8 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் கலந்தாச்சு, நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு வந்து நல்லா சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க, ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்லா தூக்கலாக இருந்ததுன்னா அப்பளத்தை செஞ்சு பார்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம சூடுபடுத்தின தண்ணி இங்கே நல்லா லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. மொத்தமாகவே எல்லாத்தையும் முள்ள சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம கை வலிக்க வலிக்க இந்த இதை காய்ச்சி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே ஒன்றுமே இல்லைங்க. 5 நிமிஷம் அதுவே ஜாஸ்தி தாங்க. 5 நிமிஷத்தில் இது வந்து சூப்பராக சட்டனை வந்து திக்காயிடும். அரிசி மாவை கலந்து இது ஒரு 2-3 கொதி வந்த உடனேவே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருங்க. நம்ம இந்த தண்ணி கூட சேர்த்ததுக்கப்புறமாவும் உப்பு வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும், உப்பு சரியாக இருக்கான்னு. ஏன்னா அப்பளத்தில் வந்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் உப்பு நல்லா கரெக்டாக இருந்தால் தான் அப்பளத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உடனே வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 கொதி மட்டும் நல்லா வந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கலந்துட்டு. ஆனால் இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கட்டிகள் எதுவும் பிடிச்சிடாமல் இல்லை அடியில் பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா திக்காயிருச்சுங்க. அரிசி மாவோட பச்சை மணமெல்லாம் போய் நல்லாவே திக்காய் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்து இருக்கும்போதே நம்ம வந்து சரியான பதமாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும். அதனால் வந்து இந்த பதம் சரியாக இருக்குங்க. நல்லா எல்லாத்தையும் முழுமையாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எடுத்து ஊற்றும்போது ரொம்ப தண்ணி எல்லாமே இந்த மாதிரி இருக்கணுங்க. இது சரியாக இருக்கும். இப்போ ஆற வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக கிடச்சிருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா ஒரு வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவர் நல்லா சுத்தப்படுத்தி அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து காய வைக்கிற இடத்துல இது வச்சுக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிற அந்த சான்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபேனுக்கு அடியில் கூட நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபேனுக்கு அடியில் கூட காய வச்சு எடுத்துக்கலாங்க. வெயிலில் காய வச்சோன்னா ஒரே நாளில் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா அப்பள சேஃபுக்கு வந்து இது வந்து ஊற்றி விட்டு லைட்டாக அந்த மாதிரி தடவி விட்டுக்கலாங்க. நல்லா வந்து இது வந்து நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல ஒரு பக்கம் வந்து நல்லா காஞ்சி வந்துடுங்க. காட்டன் கிளாத்தில் போட்டோன்னா ஒரு பக்கம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பின்னாடி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டால் நம்மளுக்கு வந்து சட்டன் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். காட்டன் கிளாத்தில் போட்டால் மட்டும் நம்ம வந்து அந்த மாதிரி பின்னாடி பின்பக்கம் திருப்பிட்டு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வெந்துருச்சு, ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து காஞ்சி வந்தாச்சு. இப்போ இதை வந்து மெல்லமாக வந்து நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வந்து நல்லா காய விட்டு எடுத்துக்கலாங்க.
நல்லா பொறுமையாக அது வந்து பிஞ்சு போயிடாமல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் திருப்பி நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி காய வச்சு சூப்பராக எடுத்துட்டேங்க. பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக காஞ்சு வந்திருக்கு. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு அப்பளம். நல்லா இந்த மாதிரி முழுமையாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா சின்ன சின்ன சைஸாக ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய கூட நம்மளுக்கு அப்பளம் கிடைக்குங்க. நாம் ஊற்றுறதை பொறுத்து தாங்க குட்டி குட்டி அப்பளமாக ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சத்தை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் போட்ட உடனே நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா வந்து பெருசாக நம்மளுக்கு உப்பி வருதுங்க. இந்த அப்பளம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறுமனே சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் சும்மா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சம்மர்லேயே இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போதே இந்த மாதிரி அப்பளத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எளிமையான அப்பள ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.